இப்போ நம்ம சிவி லிஸ்ட் படி எல்லோரும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நம்மளோட ஒர்க்கு என்ன, டிஎன்பிஎஸ்சியோட ஒர்க்கு என்ன, கவுன்சிலிங் எப்போ நடக்கும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அந்த கவுன்சிலிங்கில் நாம் எப்படி நடந்துக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ நம்ம சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனுக்கு நான் பதில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ மார்க் வந்து இருக்குது, ரேங்க் பொசிஷன் வந்து இருக்குது, வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில், நிறைய வெப்சைட்டில் அந்த தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு முறையின்படி வந்து அந்த மொத்த வேகன்சியை வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கும் கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேட்டகரி, இப்போ எம்பிசியில் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எம்பிசியில் ஃபீமேல் வந்து ஒரு 1000 வேக்கன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 1500 ரேங்க் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த உமன் கேட்டகரியில் மட்டும் வரமாட்டாங்க, எம்பிசியில் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க, தமிழ் மீடியத்தில் வருவாங்க. ஸோ ஆப்ஷன்டிஸ் இருக்குது. ஸோ இதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1500 ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரேங்கை வச்சு நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஓரளவுக்கு நமக்கு கணிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து டவுட்டாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண எல்லாருக்கும் ஜாப் கிடைக்காதுங்க, பட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் வந்து நமக்கு ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த குரூப் 2 பாஸ் பண்ணவங்கள்லாம் இதுலேயும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆப்சன்டிஸ் இருப்பாங்க, ஏற்கனவே ஜாப்பில் உள்ளவங்க வந்து எழுதியிருப்பாங்க. குரூப் 1 இந்த மாதிரி பெரிய எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இது ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஒரு பூஸ்டப்புக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் அந்த ரேங்க் பொசிஷன் வந்து ஒரு 500, 600, 700 அதிகமாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண எல்லாருமே வேலையை எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும், அதாவது கவுன்சிலிங்கை எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும். நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து இமெயிலில் மெசேஜ் வரும், ஃபோனில் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்றத நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. டிஎன்பிஎஸ்சி வந்து குறைஞ்சபட்சம் 1 மந்தில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா 2020 ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. ஓகே. இப்போ கவுன்சிலிங் கூப்பிட ஆரம்பித்தாச்சு. கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிட்டாச்சு. நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போட்டு செக் பண்ணுறோம், நமக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவுன்சிலிங் கால் லெட்டரில் நமக்கு வந்து என்றைக்கு கவுன்சிலிங், என்ன டைமுக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இதர தகவல்கள் என்னென்ன அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு 3 தடவை 4 தடவை படித்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமானது சர்டிஃபிகேட்ஸுங்க, அதில் கொடுத்துருக்கா எல்லா சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல்ஸும் நம்ம கையில் இருக்கணும். சில பேர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து செகண்ட் டேவும் கூப்பிடலாம், 5வது நாளும் கூப்பிடலாம், 10வது நாளும் கூப்பிடலாம். ஸோ நமக்கு என்றைக்கு கவுன்சிலிங் அப்படின்றது கால் லெட்டரில் இருக்கும். ஆனால் டெய்லி கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மொத்த வேக்கன்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 1:00 டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் அந்த வேகன்சி பொசிஷனை வந்து வெளியிடுவாங்க. அதாவது அன்னைக்கு காலையிலேருந்து கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருந்ததுன்னா யாரில் என்னென்ன போஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஆப்ஷன், என்னென்ன போஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்து குறைஞ்சிருக்கு, அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வேக்கன் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து 5 மணிக்கு வெளியிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ எவ்வளோ வேகன்சி எடுத்திருக்காங்க, நம்மளோட கேட்டகரியில், நம்மளோட கம்யூனிட்டியில் இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேகண்ட் இருக்குது அப்படின்றத
பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ நாளைக்கு தான் நமக்கு கவுன்சிலிங் அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு வெளியிடறாங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பார்த்துடணுங்க. நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வேக்கண்ட் இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டியில் நம்மளோட கேட்டகரியில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வேக்கண்ட் இருக்குது, ஸோ நம்ம எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முழு தகவலையும் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு முழு ஐடியாவோட தான் அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு போகணும். இங்கே வந்து ஒரு முக்கியமான தகவலுங்க, எல்லாம் மறந்துடாதீங்க. அதாவது நமக்கு என்றைக்கு கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக, அதாவது ட்ரெயினை பிடிச்சி போவீங்களோ பஸ்ஸை பிடிச்சி போவீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும். நீங்கள் கவுன்சிலிங் போகாமல் அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் போயிட்டு எவ்வளோ பெரிய ரீசன் சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி நீங்கள் போகலைன்னா நீங்கள் ஆப்சண்ட் தான். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ரீசன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. வேணும்னா நீ உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா, முன்னாடியேவும் அதாவது கவுன்சிலிங் உங்களுக்கு அலர்ட் பண்ண நாளுக்கு முன்னாடியேவும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் கொடுக்கணும். நீங்கள் அந்த கடிதத்தில் வந்து நீங்கள் சொல்கிற ரீசன் வந்து ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கணும். அதாவது நீங்கள் என்ன மாதிரியான ரீசன் சொல்கிறீங்களோ அதுக்கு வந்து கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய அந்த விண்ணப்பம் மீது வந்து பரிசீலனை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர நீங்கள் கவுன்சிலிங் நடக்கிற நாளை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த வாரம் அப்படிலாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க, நீங்கள் ஆப்சண்ட் தான். ஸோ அதனால் என்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் அலாட் பண்ணியிருக்காங்களோ அன்றைக்கி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் இருந்தே ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு வருவோம். இன்றைக்கி வந்து நமக்கு கவுன்சிலிங் காலையில் 10 மணி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நாம் இருக்கோம், சரிங்களா? 10 மணியில் அவங்க எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்களோ அத்தனை மணிக்கு, இப்போ 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அதுதான் வந்து கால்குலேஷன். ஓகே, இப்போ நம்மளை வந்து 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம 9 மணிக்கெலாம் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நம்ம அந்த கால் லெட்டரில் சொல்லியிருக்க அனைத்து சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறோம். ஸோ ஒரு செஷனுக்கு வந்து ஒரு 300 பேர் வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லோரும் வந்து இருப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த 300 பேர் மட்டும் கேட்லேருந்து உள்ளே விடுவாங்க, ஆஃபீஸ்க்கு உள்ளே விடுவாங்க. மற்ற யாரையும், அவங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. ஒன்லி விண்ணப்பதாரர்கள் மட்டும், அந்த 300 பேர்னால் 300 பேர் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நிறையா ஒரு 30 பேர் 40 பேர்கிட்ட ஆப்சண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக மிச்ச பேர்லாம் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இருக்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு அந்த 300 பேருக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் வரிசைப்படி, அதாவது ஆப்சண்ட்னால் அந்த இடத்துல விட்டுட்டு உங்களுக்கு என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்களோ அந்த சீரியல் நம்பர் படி உட்கார சொல்லுவாங்க.